பரிசு இருக்கு, நாங்க அடிச்சா ஆகணும். இப்போ என்னமோ உள்ள போட்டு வச்சிருப்பாங்க பரிசு போனா உள்ள இருக்கிறத எடுத்துட்டு போனேன் ஜெயிச்சுதான் இருக்கும். இப்ப நான் சும்மா எடுக்க சொன்னாங்கிட்டு இப்ப பானை நீங்க உடைச்சா எழுதிருக்கா இவருக்கு வந்து இந்த விளையாட்டை பாத்துட்டோம். அடுத்து நீங்க விளையாடுறது வந்து உயிர் கொடுத்தல் இல்ல, உயிர் எடுத்தல். பாட்டுல சோனா பாட்டு நான் பாத்துருக்கேன் உலகத்துல தண்ணி டம் அரை டம் அறுத்து ஊத்திருக்காங்க. பானை அடிக்கிறதுக்கு எத்த தண்ணி குச்சி, ஒன்னு அடிக்கிறதுக்கு எத்த தண்ணி கட்டவாரு கட்டிய காப்பாட்டுக்கு. இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் போகுது எனக்கு சொல்லுங்க. ஒரு 32 வருஷம், 30 வருஷம் இருக்கு. 30 வருஷம் நீ வந்து விளையாட்டு போட்டியாமல போட்டியிலேயே பிரயோஜனமா பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் திருட்டு வரலாம். சோடா பாட்டு போய் நிரப்பி பாத்துருக்கலாம். அறுத்து விட்டு கொண்டு ஊத்திருக்காளு. ரெண்டாவது எப்படி ஒரு உலகத்துல உரிய அடிச்சு நம்ம பாத்துக்கலாமா? ஏண்டி நான் ஏசையா கூட இருந்தே குளிப்பறிப்பாங்கிற மாதிரி என் வீட்டு உழப்பான எடுத்துக்கொண்டு போய் கட்டி நீ உரிய எடுக்கிறேன்னா 3000 வந்து பானா என் கண்ணத்தை பச்சு வாங்கினதானா? சும்மா ஏன் பானா ஏன் பானிட்டு ஓ 3000 இருந்தா வேகம் வந்து பானா சும்மா வந்து பானா போதும். நீங்களாம் வரும்போது விசேஷத்துக்கு நெல் வச்சு கொட்டுற மாதிரி போட்டு நவாலப்படி அடிச்சு கொட்டணும். அது எதுல போட்டு அடிச்சு கொட்டு அப்புறம் வாரம் வாங்கிக்குவா? அதான் மிட்டி காசு வருது இல்ல கண்ணை காசு மிட்டி காசு. அவளை பத்தி பேசு வாரம் சொல்லுமா? சும்மா சும்மா அவளை எப்ப பார்த்தா பேசு அம்பதா இருக்காது. உன எப்படி எப்படி பேசிட்டு இருப்பேன் போட்டிருக்காங்க?
ஒரு நாளைக்கு நீ யாராச்சும் ஒரு ஆம்பளை கூப்பிடுக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பணத்தை பேர் சம்பளத்தை காவிட்டு வந்து என் வாயில வச்சுட்டு போறதுக்கு ஒரு நாளைக்கு உனக்கெல்லாம் என்ன வேணா அருமை குத்தான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன அமுதா அவளுக்கு அவ புருஷன் கபிக்கிட்டே வந்து பேரிச்சம்பளத்த வாயில வச்சுட்டு இந்த பிசினஸ் இருக்கு கற்காப்பள்ளிக்கு அவ புருஷன் பாரு இந்த சிந்தெக்ஸ்க்கு அவப்புறத்த எனக்கு என்ன நீ கேட்டதுக்கு நீ ஒரு நாளைக்கு எவனையாவது கூப்பிட்டு கேட்கலாம் பாக்கியத்துக்கு சேர்த்திங்க என் புரிச்ச பட்டாரத்துல இருக்கிறேன் எனக்கு எதுக்கு இப்படி எப்படியே முடிச்சு போட்டு பேசுறீங்க நீங்க கூலிங்க வேணா வெயிட்டிங் வேணாம் அவருக்கு என்னவோ பண்ணட்டும் உயிரை கொடுத்தாலும் சரி உயிரை எடுத்தாலும் சரி சட்டைய உடைச்சாலும் சரி உடைக்காலும் சரி பேரிச்சம்பளத்தை கவுனாலும் சரி பேரிச்சம்பளம் கொண்டு வரவங்களே கவுனாலும் சரி வாங்க உலகத்துல எப்படி விளையாட்டு போட்டி பார்த்ததே இல்லம்மா அப்பயே நினைச்சிட்டியே பொங்கலும் இல்ல பூசமும் இல்ல குடியரசு விளையாட்டு போட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி விசேஷ நாள் கூட எதுவுமே கிடையாது சும்மா தூக்கம் வரலன்னு பண்ணிட்டு இவங்க ஆள ஏதாவது வந்து நானாவே நானாவே ஏதாவது பண்ணிக்கணும் பிளான் பண்ணிட்டாளுங்க கோயில் மாடு ஒண்ணு குளத்தை கெடுக்கிறது ஒண்ணு எல்லா பக்கமும் தூத்துக்கு பிரா ஒண்ணு எப்படி சேர்ந்துருக்கு இப்ப உயிர் கொடுத்தல இப்ப எதுக்குமே பிரைஸ் எனக்கு இல்லாம இருக்குது இப்போ இப்ப ஏதாவது ஒரு இதுல நான் ஜெயிச்சா இப்போ அமுதா ஏதாவது கொடுத்து அனுப்பிட்டா கம்பெனி நான் வரல எதுக்கு வரல அடுத்த விளையாட்டு என்ன மாதிரி நீ வரல இன்ன அடுத்து என்ன இருக்குது நீ வந்தா போற இல்லன்னு போகல பாக்கீங்க நான் வந்தா என் வாய் சும்மா இருக்காது ஏதோ ஒண்ணு பேசிட்டு சண்டை ஒன்பது ஆயிரும் அமுதா ஒரு விளையாட்டு நீ போடி சரி வந்து உலகத்துல பொம்பளை பிள்ளையா முடியல நீங்க அவங்களுக்கு நில்லுங்க விளையாட்டு நீ விளையாண்டது நேரம் ஆகி போச்சு இதே முக்கால் மணி நேரம் ஆகி போச்சு சிரிச்சு போயிரும் நான் கேளு இளவட்டக்கல்ல போய் தூங்குறேன் ஆனா பொம்பளை பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சு கயிறு தாண்டி இருக்கிறாளுங்க பல்லாங்குழி ஆடி இருக்காளுங்க கிச்சு கிச்சு தாம்பாலம் கியா கியா தாம்பாலம் இருக்காளுங்க கொக்கோ குடும்பத்துக்கு சோறாக்குற ஒரு லட்சுமி அதை கொண்டு போய் உரியா கட்டி அடிச்சிருக்காளுங்க என்ன எப்படி விளங்கும்னு பாரு ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது சோடா பாட்டு நிரப்பி நான் பாத்துருக்கேன் குளிக்கிற நல்ல தண்ணி புடிச்சு வைக்கிற ட்ரம்ப ரெண்டா காரக்காரன்னு அறுத்து பரவாயில்லையா இருக்கிற மாதிரி கோழி சாவா இருக்கிற மாதிரி அறுத்து வச்சிருக்காளுங்க பாரு பொம்பளைங்களுக்கு எவ்வளவு ஒரு திகழும் பாரு ஒன்னாச்சா இப்ப பேர் சம்பளத்தை வாயில கவி வந்து அவங்க புருஷன் என் பல்லு விளக்குனானுங்களோ விளக்குலயே கொண்டு கவுவானுங்களோ இவங்க லாபக்கு லாபக்கள் திங்கிருமாமா புருஷன் இல்லாத வரையும் உனக்கு நிப்பாட்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவனையாவது கூட்டிட்டு வாங்குறாளுங்க அப்ப என்னால செய்ய மாட்டாளுங்க ஒரு நாளைக்கு விழுங்க வேணாம் அதனால இந்த இளவட்டக்கல்ல தூக்குனாலும் சரி
இந்த குமரிங்க தூக்குனாலும் யாரு இடவட்டக்கல தூக்க போறவங்க நீங்க தானா? போயிட்டு வாங்கம்மா. நாயரிமலா, பிரியா, கருக்காப்பள்ளி, கருக்காப்பள்ளி இந்த நாலு பேர். அமுதா, அமுதா இந்த ஒரு விளையாட்டு கணக்கு வந்து நெசமா மூச்சு அடைக்குது. நீ போய் எவ தூக்கிட்டாலும் அவளுக்கு ஒன்னால என்ன முடியுமோ பரிச கொடு, இல்லாட்டி அந்த இடவட்டக்கல்ல நீ கட்டிருக்கிற சீலை அவுத்து சுருமாடா கொண்டு தலையில வச்சு தூக்கி அமுச்சு விட்டுவா போங்க. ஏசையம்மா, இப்ப நாங்கெல்லாம் வரலாற்று வராட்ட கூட நீங்களும் விளையாட்டு போட்டி வச்சு செய்கிறது தானே? இல்ல வரலனாலும் நீங்க செய்து பரிசு கொடுத்துக்கிறது தானே? இதுல வந்தவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கணும்ன்றீங்க? ஆர்வமா இருக்காளம்மா ஒண்ணுமே வந்து அதாவது போயிடும். கடைசியில நாங்க தூக்கம் பாத்தீங்களா? மாறப்பிள்ளைனா அப்புறம் ஆண்டி திட்டுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சாமி கும்பிடுக்கா, சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. பின்னாடி போட்டுங்க, மேல போட்டுக்கிறதா? பின்னாடி சாமி கும்பிடு, சாமி கும்பிடுங்க. ஏய் எங்கடி கல்லு, இங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்கா? இருக்குல்ல, கீழ இருக்குல்ல. அம்மா இருக்குது பாருங்க, எங்க இருக்குது கல்லு? எங்க இருக்குது? ஆ கீழ இருக்குது பாருங்க. இது இது ஏய் இது இந்த கல்லா? ஏடி உலக அநியாயம் பண்ணியம்மா, இது ஏவட்ட கல்லா? இது வந்தா ஐயா அப்படி உலக்கிறதுக்குனே வருவீங்களா? ஆமா ஏடிங்க அதுல வந்தா இதுவா இதுவா கேக்குறீங்க? இங்க பாப்பா திங்கயா, பொறுமையா செய், பொறுமையா பொறுமையா. ஆட்டது பண்றாங்க. உனக்கு நல்ல
என்ன கல்லு மட்டும் தெரியும் சொல்லி வெளவட்ட கல்லு இல்ல லூசு கற்காப்பள்ளி வெளவட்ட கல்லு வெளவட்ட கல்லாமா அது எலவட்ட கல்ல இது வந்து இஞ்சி பூண்டு அடிக்கிற இடிகல் மக்களே ராசத்துக்கு மிளகு பூண்டு இடிக்கிறத கொண்டாந்து இந்த ஆக்சன் போட்டதுக்கு இது ஏண்டி இந்த இலவட்டக்களை தூக்க வந்த வேவா இந்த அவ சாட் பூத்ரி போட்டு ஜெயிச்சு வந்தவா இத தூக்க இப்படி வாமா உலகத்துல இப்படி ஒரு இலவட்டக்கல தூக்கி நான் எவளையும் பார்த்தது இல்ல ஒன்பது அம்பிட்டு நின்றுங்க மரப்பொடி முடியல போடுறீங்க
வேற வேற கதை யோசிச்சோம். இதுல இந்த உயிர் கொடுத்தத விட்டுட்டோம். என்னன்னு கேளுங்க. இடையில வீடியோ இருக்க வீடியோ இருக்க ஊமை விழிகள் படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு பாட்டியை காமிப்பாங்க. அந்த ஊருக்குள்ள யாராவது இந்த காதலர்கள் வந்துட்டாங்கன்னா மணியை அடிப்பட்டான் ரவிச்சந்திரன் குதிரை வந்து டக்கு டக்குன்னு வருவான். அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பாட்டி நைட்டியை போட்டுட்டு ஸ்ரீஹரில் வாரம் நிறச்சி தலை பஞ்சு மிட்டாய் கலரில் கடையை வச்சுக்கிட்டு செத்த போன அவகிட்ட அரை மணி நேரம் பேசி அடுத்த நேரம் பார்த்தா இங்கிட்ட ஒரு ஆள் இப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணு உறவுகளே, முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எல்லாம் ஓட்டம் பொடி நிறையா வந்திருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. Thank you.